குளத்தூர்ல இருந்து ஃபரீத் பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? பெண்கள் வந்து காது மூக்குத்தி எல்லாம் குத்தக்கூடாதுன்றாங்க. சரி, ஆனா ஹதீஸ்ல பார்த்தா இப்ராஹிம் நபியோட அவங்களோட வைஃப் ஆஜிர அவங்களுக்கு வந்து சாரா அவங்க வந்து குத்து அவங்கள வந்து அழகா இருக்காங்கனால கேவலப்படுத்துறதா குத்துனாங்க. ஆனா அவங்க வந்து மேலும் அழகாயிட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல பாக்குறோம். எந்த ஹதீஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்க? காது மூக்கு குத்த கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துடைய ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு குத்துனாங்க அப்படி எல்லாம் ஹதீஸ்ல பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அப்படி ஹதீஸே கிடையாது. அது அந்த செய்தியை அவங்க சொன்ன துணியை வச்சு பார்த்தாலே நீங்க முடிவு எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, முதல் மனைவி இரண்டாவது மனைவி ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காண்டி குத்துனாங்க. அப்படி அவங்க செஞ்சிருப்பாங்களா? அல்லாஹ் அவங்கள பத்தி எவ்வளவு உயர்வா சொல்றான் குர்ஆன்ல, கது காணத்துலக்கும் உஸ்வத்தும் ஹசனத்தும் ஃபி இப்ராஹிம வல்லதீன மாஹூ, இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான மும்மாதிரி இருக்கிறது. அழகான மும்மாதிரிக்கு சொந்தக்காரங்க அவங்க, எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சவங்க. அல்லாவுடைய கட்டளையோ பிள்ளைய கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வரும் பொழுது அல்லாவா சொன்னா அப்பன் சரின்னாங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் பிள்ளையும் தாயையும் காட்டுல விட்டுட்டு பாலைவனத்துல விட்டுட்டு வரும் பொழுது இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க, எங்க போறீங்க எங்க போறீங்க, ஒண்ணுமே பதில் சொல்லாம போறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கேக்குறாங்க, அல்லாவா இப்படி சொன்னான், அல்லா தான் இப்படி சொன்னாம்னா அல்லாஹ் எங்களை காப்பாத்துவான் அப்படின்னு. இந்த அளவுக்கு தியாக செம்மலா இருந்தவங்கள போய் அவங்க வந்து அவங்க அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா அப்படி செய்யறது இப்ராஹிம் நபி பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? அப்படி எல்லாம் யோசிச்சோம்னா ஒரு நபிமார்களுடைய கண்ணியம் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க என்ற ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் கூட இந்த மாதிரியான கதைகளை நாம நம்ப மாட்டோம். அதனால இது இப்படி ஒரு செய்தியே இல்லை, ஒரு பொய்யான செய்தி கதைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய பொதுவான போதனைகள்ல இருந்து காது குத்த கூடாதுங்கிறத நம்ம விளங்கணும். காது குத்த அல்லாஹ் அழகான முறையில படைச்சிருக்கிறான், அல்லா சூப்பரா படைச்சிட்டான்ன பிறகு நாம இதுல ஒரு ஓட்டை போட்டு அதை அதை மாத்தம் செய்யறது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? ரெண்டாவது அதுக்குள்ள நம்ம என்ன சொல்ல வரணும்? இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டிருக்கணும், அல்லா போடாம விட்டுட்டான், சரி பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அல்லா செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலைங்கிற கருத்துலாம் அதுக்குள்ள வந்துரு. அது குர்ஆனுடைய கருத்துல இருந்து நாம விளங்கி கொள்கிற காரணத்தினால காது மூக்கு குத்துவது சரியான காரியம் அல்ல, குத்த வேண்டும் என்று சொல்லுகிற எந்த செய்திகளும் இல்லவும் இல்லை.